இறையேசுவில் அன்புடறிந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இதோ மே 13 நாளாகிய இன்று அன்னை மரியாள் கன்னியர்களுடைய அரசி என்கின்ற மைய சிந்தனையிலே இந்த வணக்க மாதத்திலே நாம் அன்னையை பற்றி சிந்திப்பதற்கு ஏதுவான மைய சிந்தனையாக இது இருக்கின்றது. கன்னியர்களுடைய அரசியாக அன்னை மரியாள் திகழ்வதனுடைய நோக்கம் என்ன? பல்வேறு பாடங்களிலும் விவிலியத்திலும் அவளை பற்றிய ஆய்வுகளிலும் அன்னை மரியாளை பற்றி முதன்மையாக கூறப்படுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், அவள் கன்னித்தன்மை கெடாதவள், அவள் எப்பொழுதுமே தன்னுடைய கன்னிமையை கடவுளுக்கு அர்ப்பணித்தவள். தான் அமல உற்பவி என்பதனுடைய நோக்கம் என்ன? இந்த கன்னித்தன்மை என்கின்ற தூய்மை கெடாத ஒரு நபராக அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அப்பழுக்கற்ற ஆலயமாக தன்னையே அர்ப்பணித்தவள் என்பதனுடைய ஒத்த வெளிப்பாடுதான் இந்த கன்னியர்களுடைய அரசி அன்னை மரியாள். இன்னும் பழைய மொழிபெயர்ப்பிலே கன்னியர்களுடைய ராக்கினியே என்கின்ற அந்த வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதோ இன்று திருச்சபையிலே பல்வேறு பணிகளை ஆற்றுவதற்காக மனத்துறவை ஏற்று திருமண வாழ்வை தவிர்த்து இயேசுவையே தன்னுடைய மணாளனாக ஏற்று தங்கள் கன்னிமையை கடவுளுக்கு அர்ப்பணித்த எத்தனையோ கன்னியர்கள் நம் தாய் திரு அவையில் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து இத்திரு அவை வறட்சியிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்படி தங்கள் கன்னித்தன்மையை முழுவதுமாக, இங்கு கன்னித்தன்மை என்பது உடல் அளவில் மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, மனதளவிலும் கடவுளை மட்டுமே சிந்தையில் கொண்டு, கடவுளினுடைய பணிகளை மட்டுமே செயலில் கொண்டு, தங்களை முழுவதுமாக கடவுளுடைய பணிக்கு அர்ப்பணித்த அந்த தவ புதல்விகளை கன்னியர்கள் என்று நாம் அழைக்கிறோம். அந்த கன்னியர்கள் எதற்காக இந்த கன்னியர் வாழ்வை ஏற்க வேண்டும் என்றால், ஒருவேளை தங்களுடைய குடும்ப வாழ்க்கை நிலை, அதாவது குடும்ப வாழ்விலே ஈடுபடுகின்ற பொழுது கடவுளுக்காக செலவழிக்கின்ற நேரம் குறைந்து விடுமோ, அல்லது கடவுளை முதன்மைப்படுத்த முடியாமல் போய்விடுமோ என்கின்ற எண்ணத்தில், இன்னும் மிகுதியாக இயேசு எவ்வாறு திருமணம் செய்யாமல் முழுவதுமாக தன்னுடைய தந்தையினுடைய திருப்பணியில் தன்னை அர்ப்பணித்தாரோ, அப்படி ஒரு அர்ப்பண வாழ்வில் தாங்களும் இணைய வேண்டும் என்ற வாஞ்சையில் தங்களை கன்னியர்களாக கடவுளுக்கு அர்ப்பணித்தவர்களுடைய அரசியாக அன்னை மரியாள் ஏன் திகழ வேண்டும்? அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாளினுடைய கன்னித்தன்மையை பற்றி எத்தனையோ இறையியலாளர்களுடைய விளக்கங்களும், ஏன் முற்காலத்தில் இயேசுவினுடைய பிறப்பை பற்றி பேசுகின்ற பொழுது கன்னிமரியாளினுடைய கன்னிமையும் ஒரு பேசுபொருளாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருந்ததை திரு அவை வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே நம் தாய் திருவனுடைய நோக்கம் என்ன? இயேசுவை பெற்றெடுக்க வேண்டிய ஒரு தாய், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டுமாம்? அப்பழுக்கற்றவளாக, அமல உற்பவியாக, கன்னித்தன்மை கெடாதவளாக, உடல் ஆன்மா அத்துணையிலும் தூய்மையுடையவளாக இருக்க வேண்டும் என்பது அங்கு அவசியமாகின்றது. எனவேதான் அன்னை மரியாளை முப்பொழுதும் கன்னி என்று சொல்லுவார்கள். அது எப்படி முப்பொழுதும் கன்னி? அன்புக்குரியவர்களே, இயேசுவை பெறுவதற்கு முன்பும் அவள் கன்னி, இயேசுவை பெறுகின்ற பொழுதும் அவள் கன்னி, பெற்றெடுத்த பின்பும் அவள் கன்னி. எனவேதான் அன்னை மரியாளை முப்பொழுதும் கன்னி என்பதை ஒரு விசுவாச கோட்பாடாக நம் தாய் திரு அவையும் நம் திரு அவை பாரம்பரியமும் போற்றி வருகின்றது. அது எப்படி? இயேசு பிறக்க வேண்டும் என்பதற்காக, இந்த அன்னை மரியாளின் வழியாக பிறக்க வேண்டும் என்பதற்காக பிறந்ததன் முதலே அவள் ஆதிபாவமற்றவளாக இருக்கிறாள். எனவே அமல உற்பவி இயேசு பிறப்பதற்கு முன், இயேசு பிறக்கின்ற பொழுது கூட அவளோட கன்னித்தன்மைக்கு எந்த விதமான பங்கமும் நிகழவில்லை என்பதை குறிப்பதற்காக அகஸ்தியனார் சொல்கிறார், எப்படி ஒளி ஒரு ஊடகத்தின் வழியாக, ஆடியின் வழியாக ஊடுருவி வருகின்றதோ, ஒரு மெல்லிய துணி வழியாக ஊடுருவி வருகின்றதோ, அதுபோல் ஆண்டவர் இயேசு ஒளியைப் போல அன்னை மரியாளினுடைய கன்னித்தன்மைக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் அவர் பிறக்கிறார் என்கின்ற உடல் சார்ந்த கன்னித்தன்மையை விளக்குகிறார். இயேசு பிறந்த பிற்பாடும் மரியாளுக்கு வேறேதும் குழந்தைகள் பிறக்கவில்லை, அவள் திருமண உறவில் இருந்ததில்லை என்று சுட்டிக்காட்டுவதற்கு இயேசு பிறந்த பிற்பாடும் அவள் கன்னி என்கின்ற அந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே முப்பொழுதும் கன்னி என்பது கன்னி மரியாளினுடைய கன்னித்தன்மையை மட்டுமல்ல, நம் மீட்பின் கனியாகி இயேசுவினுடைய தூய்மையை குறித்து காட்டுவதற்கும் இது தேவைப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இவையற்றெல்லாம் கடந்து இந்த இறையில் பின்புலத்தை கடந்து எளிமையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் உடல் அளவிலும் மனதளவிலும் தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்தவள்.
இந்த உலகம் சார்ந்த எந்த இன்பமும் தனக்கு தேவையில்லை, கடவுள் என்கின்ற மாபெரும் மகிழ்வை நான் கொண்டாடுகிறேன் என்று தன்னை தற்கையளித்திருக்கிறாள் என்பதை குறிப்பதுதான் அன்புக்குரியவர்களை கன்னித்தன்மை. அவள் எவ்வளவு கன்னி என்கின்ற ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற மனநிலையை விட அவளைப் போல் நான் எப்படி தூய்மையாக வாழ வேண்டும் என்பதில் நேரத்தையும் ஆய்விலும் செலவிடுவதுதான் ஆகச் சிறந்த அன்னை மரியாளை பின்பற்றுகின்ற வழிமுறையாக இருக்கும். முப்பொழுதும் கன்னியான இந்த அன்னை மரியாள் கன்னியினுடைய அரசு என்பதனுடைய விளக்கம் இதுவாகத்தான் இருக்க முடியும். எண்ணி பார்ப்போம், என்னுடைய உடல், என்னுடைய மனம், என்னுடைய சிந்தனைகளில் நான் எப்படி தூய்மை உடையவளாக இருக்கிறோம். நமக்கும் நம் அன்னை தூய்மையின் அரசியாக இருக்கிறாள். வாழ்க்கையில் அந்த தூய்மையை வெளிப்படுத்துவோம். அதுதே இந்த கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படை அழைப்பாக இருக்கின்றது. மயோ
மரே.